ஹாய் வணக்கம், நான் நித்யா பேசுகிறேன். நம்ம வச்ச மரம்லாம் பாருங்கள், பூ வந்துருச்சு, நிறைய இடத்துல எல்லையாத்துல இலையும் வந்துருச்சு. இது அந்த பியர் ட்ரீ வச்சோம்ல, அதில் பாருங்கள் சூப்பராக பூத்துருச்சு. சீக்கிரம் எடுக்க முடியல, எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மரம் பார்க்கலாம், அதுலேயும் இலை வந்துருச்சு. பிச்சு மரம் பாருங்கள், இதில் பிங்க் கலரில் சூப்பராக பூ வந்துச்சு. நான் எல்லா மரமும் ஒரே டைமில் காட்டலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இந்த பூ போயிட்டு எல்லாம் இலை வந்துருச்சு. இந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செரி இந்த வாட்டி பிளாசம் ஆகலை, ஏன்னு தெரியல. இலைதான் ஃபுல்லாக வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வச்சதுனால என்னன்னு தெரியல, கிளைமேட் மாறி மாறி இருந்ததுனால என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஆப்பிள் ட்ரீ பாருங்கள், அதுலேயும் பிங்க் கலரில் பட்டு வந்திருக்கு. பூ வரப்போகுது, எல்லாத்துலேயும் இருக்குது பூ. இங்கே பாருங்கள், குட்டி பட்டு வந்திருக்கு, இலையும் வந்துருச்சு. ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த மாதம். செரி ட்ரீ பாருங்கள், அதுலேயும் வந்து இலை வந்துருச்சு, குட்டி குட்டி பட்டும் வந்திருக்கு. பூ பூக்க போகுது, பூ பூத்தோன்னே நான் திருப்பி நான் வீடியோ போடுறேன். இப்போ புதுசாக வாங்கியிருக்க செடிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியும் பிளான் பண்ண போகிறேன் இன்றைக்கி, அதுவும் நான் காட்டுறேன். இது இந்த ட்ரேயில் பாருங்கள், நம்ம போட்ட சீட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. டெம்பரேச்சர் வந்து வெளியில் இன்னும் கம்மியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும், வார்மாக இருக்கும் போது வைக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதான் அந்த கட்டை, கார்டன் பெட் அடிக்கிறதுக்கு வாங்கின கட்டை. இன்னும் டெம்பரேச்சர் வெளியில் குளிராக தான் இருக்குது, லைட்டாக நைட்லலாம் குளிருது, அதனால் செடி தாங்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன் வாங்கின செடி கூட. இது வந்து அந்த கர்பரியா டேசின்ன்ற பிளான்ட் அன்னைக்கு காட்டினால, அதில் நான் மூணு கலர் வாங்கினேன். அதில் மூணு கலர், எல்லோ, மெஜந்தா பிங்க்கு, அப்புறம் ஆரஞ்சு. எல்லோ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வாங்கினேன். ஸ்ட்ராபெரி தான் இப்போ நான் வந்து எப்படி கண்டெய்னரில் வைக்க போகிறேன் அதுவும் நான் காட்டுறேன். இது வந்து நான் சீட் பண்ண பம்ப்கின், அதுவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு கொத்தமல்லி செடி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், எல்லாம் திருப்பி வரும், அதனால் கட் பண்ணிட்டேன், ட்ரிம் பண்ணிட்டேன். நான் வந்து வேறு வெரைட்டி வெண்டைக்காவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல, நல்லா பெருசாக வரும்ல, ஒரு கையளவு, அந்த கத்திரிக்காய் வெரைட்டி இது. அதுக்கப்புறம் இது ஒரு தக்காளி வெரைட்டி, இது கொடமிளகா. குடமிளகா பாருங்கள், நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன்ல, அது வந்து பூ வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, மொட்டு குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். சீக்கிரமே வந்துடும் நினைக்கிறேன், வெளியில் வைக்கணும் சீக்கிரம் எல்லாத்தையும், அப்போ தான் நல்லா ஒரு வளர்த்தும் கடகடன் வளரும். அது மட்டும் இல்லை, நான் க்ரீன் கிரேப்ஸும் வாங்கியிருக்கேன், பிளாக் கிரேப்ஸும் வாங்கியிருக்கேன். நான் வாங்கிட்டு வரும்போது இந்த செடியில் வந்து ஒரு இந்த காம்பு மட்டும்தான் இருந்தது இந்த வைனில். இப்போ பாருங்கள் சூப்பராக இலை வந்துருச்சு, இதையும் வந்து வைக்கணும். சரி, அதான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்ட்ராபெரி பிளான் பண்ணலாம், அதில் ஆறு செடி இருக்க மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஒன்று ஒன்றா எடுத்து பிளான் பண்ணலாம். இதுதான் க்ரௌன் சொல்லுவாங்க, அந்த க்ரௌன் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து ஜூன்லேயே வந்துடும், ஸ்ட்ராபெரி ஜூன்லேயே வந்து பழம்லாம் வந்துடும். நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி வச்சேன், அப்போ வந்து அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரன்னர்னு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் ரன்னரு எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த காம்பு வந்து அப்படியே போய் போய் இன்னொரு புது பிளான்ட் வரும், அது போய் போய் ஃபுல்லாக இருக்கிற செடி எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த வருஷம் திருப்பி வைக்கிறேன், சக்ஸஸாக வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் கண்டெய்னரில் வைக்கிறேன், ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், ஸ்ப்ரெட் ஆக வேண்டாம் அப்படின்னு. நம்ம வைக்கிற ஸ்ட்ராபெரி வந்து கடையில் வாங்குறத விட குட்டி குட்டியாக வரும், இந்த வாட்டி எப்படி வருதுன்னு தெரியல. இதிலே வந்து ஒயிட் கலர் ப்ளூம் ஆகும், இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ஆனால் கடையில் வந்து ரெட் கலர் பிங்க் கலர் ப்ளூம் கூட இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் ஒயிட் தான் வாங்கினேன், சரி, அதனால் இந்த வாட்டியும் நான் ஒயிட் கலரே வாங்கிட்டேன். இங்கே ஸ்ட்ராபெரி பிளக்கிங் போவோம் நாங்கள் சம்மரில், ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதை பார்த்தா ரொம்ப ஆசை வந்துச்சு ஸ்ட்ராபெரி வைக்கணும் அப்படின்னு. அங்கே நிறைய அந்த ஃபார்ம் நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா, இந்த டைமை இந்த கோவிட்ல எங்கேயும் போகிறதில்ல, நான் போனேன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நான் எல்லாமே ஒரே ஒரே கண்டெய்னர்லேயே வச்சுட்டேன், அப்போ கொஞ்சம் புஷியாக வரும்ன்ட்டு. இது வந்து செடி உள்ள படராது, எல்லாமே வெளியில தான் படர்ந்து வரும், அதனால நான் இப்படி இப்படியே வைக்கிறேன். கீழே ஆக்சுவலாக ஸ்ட்ரா வைப்பாங்க பழம் வந்து மண்ணிலலாம் விழாமல் இருக்கிறதுக்கு, ஆனால் என்கிட்ட ஸ்ட்ராலாம் இல்லை, அதனால நான் அப்படியே மண்ணோடவே வைக்கிறேன். ஸ்ட்ராபெரி பிளான்ட் போட்டாச்சு,
நான் வந்து இதுலேயும் பூலாம் இருக்குது, ஆக்சுவலாக காயுமே இருக்குது, காட்டுறப்பீங்க பாருங்கள், காயுமே இருக்குது, குட்டி காய். இது வந்து இந்த ரெட் கலரில் வரணும், வரும்போதும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வெதர் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வீக் தான் அந்த கார்டன் பெட் அடித்து செடி எல்லாத்தையும் வெளியில் வைக்கலான்னு இருக்கோம். டிஐஒய் கார்டன் பெட் எப்படி பண்ணுறதுனும் காட்டுறேன், எல்லா பிளான்ட்டை நம்ம வெளியில் எப்படி நடலாம் அப்படின்றதும் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.